சேலம் அரசு மோகன் குமாரமங்கல மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த கட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். பற்றாக்குறை அதிகமாக நிலவுகின்றது. அரசு மருத்துவமனையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கின்றது, தனியார் மருத்துவமனையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவே இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை போக்கினாலே இந்த இறப்பு சேதத்தை குறைக்கலாம். ஆகவே இந்த தமிழ்நாடு அரசு இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்குவதற்கு மத்திய அரசுகளிடமிருந்து தேவையான அளவு ஆக்சிஜனை பெற்று அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதினேன், எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் வந்தது. அதன் மூலம் தான் நம்ம வந்து ரெம்டிசிவர் இன்னைக்கு 35 டோஸ் கூட அனுப்பிச்சாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை உடனடியாக பாரத பிரதமர் வழங்க வேண்டும் என்று நான் கடிதம் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதோடு இன்றைய தினம் மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து இந்த அரசு எடுத்தால் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தலாம். நாங்கள் வந்து முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கான்டாக்ட் ட்ரேஸ் இருக்கோம், எங்கேயாவது பாதித்தா உடனடியாக அங்கே போய் அந்த வீதி முழுவதும் டெஸ்ட் எடுத்து பரவ நாங்கள் கண்ட்ரோல் கொண்டாந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 35,000 வந்துடுது. நான் இருக்கும்போது 6,900 தான் உச்சபட்சமாக இருந்தது ஜூன் மாதத்தில், இன்றைக்கு 35,000 நாலு தோறும் வருது. இது ஒரு கவலை அளிக்கிற சமாச்சாரம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 170,000 பேர் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தால் அதில் 35,000 பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது கண்டறியப்படுகிறது. அதனால் 20% இந்த கொரோனா வைரஸால் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிக்கப்படுவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான படுக்க வசதி செய்ய வேண்டும். ஆக்சிஜன் படுக்க வசதி அதிகமாக தேவை. இன்றைக்கி சேலம் மாவட்டம் எடுத்துட்டிங்களா, நம்முடைய கணக்குப்படி எனக்கு கிடைத்த விவரங்கள் படி 956 தான் இருக்குது ஐசி பெட்டு, 170 இருக்குது, 1126 தான் இப்பொழுது இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு. நான் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஆக்சிஜன் படுக்க வசதி எவ்வளோ செஞ்சுமோ அதுதான் இப்பொழுது இருக்குது. இன்றைக்கி சேலத்தில், அதே போல் மேட்டூரில், ஆத்தூரில்